Hi friends, welcome to my channel Veena's Neram. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாவக்காய் வறுவல் அப்புறம் பாவக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாவக்காய் தான் எடுத்துர்க்கேன். இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/4 கிலோங்க. இது சின்ன சின்ன பாவக்காய் தான், உடம்புக்கு நல்லதுன்னு சொல்வாங்க. பெருசா சாப்பிடலாம், இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்வாங்க. பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. விதை முத்தி இருந்தால் எடுத்துருங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பிஞ்சாக இருந்தால் எடுக்க தேவையில்லை, அதை அப்படியே போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, நல்லது தான் அது. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா காயும் நறுக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது ஸ்டவ்வில் வானலை வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த காய் ஃபுல்லாக இதில் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 பாயில் அளவுக்கு வேகட்டும். காய் வேகத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 அளவு வேகட்டும். இது சும்மா அது முழுகிற அளவு தண்ணி இருந்தாலே போதுங்க. வேகட்டும், நல்லா கொதிக்குதுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த அளவுக்கு வெந்தா போதுங்க. நெட்டிடலாம், ஸ்டவ் நெட்டிடலாம். கட்டாயதா போது இந்த அளவுக்கு. இப்போ எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் போதுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்குது, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் ஆலிவ் ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா எந்த நேரம் சமைக்கலாங்க. இப்போ கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. இப்போது பாவக்காயை சேர்த்துக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1/2 அளவு மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. உப்பு காரம்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்னும் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. கிளறி விட்டுக்கலாம். சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். இப்போது பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு வானலை காய வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியுதுங்க. கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். பொடியான இருக்கணும், இஞ்சி பூண்டு போடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வதங்கிட்டு கொஞ்ச நேரம்
இந்த பாவக்காய் ரெடி ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். வறுவல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். வெங்காயம் வதங்கினது போதுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி. தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. நான் ஏற்கனவே காய் வேக வைக்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இது பாகற்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை இறக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் தான் இது. பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போது நம்ம பாதியை எடுத்து வச்சோம் இல்லையா, வேக வச்ச பாவக்காய், இதை சேர்த்துக்கலாங்க. வேக வச்சு வடிகட்டுனா அந்த அளவுக்கு கசப்பு இருக்காதுங்க. கொஞ்சமா கரம் மசாலாங்க, வீட்டில் அரைச்ச தூள் தான் இது. சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் கலந்து வர்றதுக்காக இது. இந்த பாவக்காயில் இந்த உப்பு காரம், உப்பு ஏற்கனவே போட்டாச்சு, காரம்லாம் நல்லா ஊறட்டுங்க. அதனால தான் இந்த தண்ணி ஊற்றிருக்கேன். இந்தளவுக்கு தண்ணி போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துங்க. உப்பு காரமும் பத்தலைனா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இந்தளவுக்கு இருந்தாலே போதும். இறக்கலாங்க. சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. நம்ம பாவக்காய் தொக்கு அண்ட் பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது நம்ம சாப்பாட்டில் அப்படியே போட்டு பேசி சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.